ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல். நான் உங்கள் தொழில். இன்னைக்கு நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தோசை. யூஸ்வலா வீட்டில் கீரை சமைச்சா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கைப்பொடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் இந்த மாதிரி காம்புகள் எதுவும் இல்லாத மாதிரி இலைகளை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் காம்புகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டைம்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சைஸில் வந்து பச்சை மிளகாய் வந்து 2 எடுத்துருக்கேன், நடுவில் 2 கட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். ஜாஸ்தி எடுத்தோடனே ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இது வதங்குறப்ப ரொம்ப சுருங்கிடும். இப்போ நான் எடுத்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். இப்போ அந்த 2 கைப்பிடி கீரை பார்த்தீங்கன்னா இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு தான் வந்திருக்கு. இதை நல்லா ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. எப்போதும் போல் உங்களுக்கு எவ்வளோ தோசை மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான மாவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எடுத்தவுடனே நீங்கள் தண்ணியான மாவு ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது. நான் ரொம்ப கம்மியான தண்ணி வச்சு தான் இந்த அளவுக்கு திக்காக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தோசை மாவு வந்து திக்காக எடுக்க சொன்னேன்னா, ஒருவேளை இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா, இதில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவும் தண்ணியாக இருந்து இதுவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை சுட கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருந்தேன். தோசை தவா இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசான தோசையாக நம்ம ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பட்டரில் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் எல்லாத்தையும் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணுறது நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாம் கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட்டு டின்னராக கூட ரெடி பண்ணி கொடுங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாய் காய்ஸ், நான் உங்கள் தொழில். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.